அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் மிக அதிகமாகவே எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் குறைந்த மழையாகவே சில மாவட்டங்களில் பதிவாகியது. சில மாவட்டங்களில் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழை என்பது பதிவாகியது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் பொறுத்தவரை கனமழை என்பது பெரும்பாலான மாவட்டங்களில் கண்டிப்பாக பதிவாகும். எந்தெந்த மாவட்டத்தில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழைப்பொழிவு என்பது தமிழ்நாட்டில் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு வந்து எங்கெல்லாம் நமக்கு மழைப்பொழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. தென் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் பரவலாக மழைப்பொழிவு கண்டிப்பாக உண்டு. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், ராமநாதபுரத்தில் ஒரு சில இடங்களில் பகுதியாக மழை வாய்ப்பு என்பது எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை என்பது ஆங்காங்கே பதிவாகும். பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகலனாலுமே கூட சில இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகி கொண்டிருக்கு. ஏற்கனவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இடைவிடாது நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் மிதமான மழையும் உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை வரை பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக கனமழை என்பது வெளுத்து வாங்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை வரை கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் தெற்கு பகுதி, கம்பம், போடிநாயகனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் இது போன்ற இடங்களிலும் பரவலாக மழை உண்டு. பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், ஆண்டிப்பட்டி போன்ற இடங்களிலும் ஆங்காங்கே ஒரு மிதமான மழை என்பது தேனி மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஆகவே ஒரு தொடர்ச்சியான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அடுத்து வருகிற நாட்களில் கனமழை தீவிரமாகும். எதனால் நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சியில் கனமழை தீவிரமாகும் அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை இன்னும் அடுத்து வருகிற நாட்கள் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்க இருக்கிறதுனால நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் ஜூன் முதல் வாரத்தில் மீண்டுமாக கனமழை என்பது தீவிரமடையும். இன்னும் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் சரிவர மழை பெய்யாமல் இருக்கோ கண்டிப்பாக மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்க்கலாம். ஆகவே வெப்பம் குறையக்கூடும். பகல் நேரங்களில் வீசக்கூடிய அந்த வெப்ப காற்று பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மழை தீவிரங்கள் அதிகரிக்கும். முதலாவது மேற்கு தொடர்ச்சியில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எதிர்பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணைப்பகுதியில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள், புத்தன் அணை, பேச்சுப்பாறை, சிவலோகம், இறைநியல் போன்ற இடங்களில் நமக்கு இடைவெளி விட்டு பரவலாக ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் கன்னியாகுமரியில் எதிர்பார்க்கப்படுது. இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை என்பது தீவிரமாகவே பதிவாகும். ஜூன் முதல் வாரத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் மழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விடாது மழை பொறுத்தவரை கொட்டிந்திருக்கும். இந்த ஆண்டு எந்தெந்த பகுதிகளில் கூடுதல் மழை வாய்ப்புகள் இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு வந்து இயல்பான மழை இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இதை குறித்து உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம பார்த்துருந்தோம். எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு வந்து கூடுதல் மழை இருக்கும் அப்படின்னா, நீலகிரி மாவட்டங்களில் கூடுதல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக நம்ம நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் இந்த ஆண்டு பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கும். ஜூன் தொடங்கியதிலிருந்தே, இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் மழை பகுதியாக மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பதிவாகும். ஏன்னா இந்த மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள், அதாவது இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இந்த மாவட்டங்கள்லாம் இயல்பான மழை பொழிவுகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஜூன் மாதத்தில் எதிர்பார்க்கப்படுது. ஜூன் மாதத்திலிருந்தே நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கிவிடும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இந்த பகுதிகள் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஆகவே எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும். அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள்
மே 30ஆம் தேதி மற்றும் மே 31ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதிகளிலும் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது கண்டிப்பாக பதிவாகும். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை பொழிவு தீவிரமாக பதிவாகிறதுனால உள் மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். நாளை மற்றும் நாளை மறுநாளில் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15-20 மாவட்டத்திற்கு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் மாலை இரவு நேரங்களில் 15-20 மாவட்டத்திற்கு மழை பெய்யலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. 2 நாட்களுக்குமே நல்ல ஒரு மழை உண்டு. அடுத்து வருகிற ஜூன் முதல் வாரத்திலும் இந்த மழையானது தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு. மழை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே நமக்கு வந்து சென்னை பகுதிகளில் பதிவாகும். பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகலில் வெயிலுடைய தாக்கம் என்பது சற்று தீவிரமாக இருக்கும். பகல் நேர வெப்பநிலை என்பது சற்று தீவிரமாகவே காணப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். ஆக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மழை வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கும். பகல் நேரங்களில் மழை வாய்ப்புல ஜூன் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் ஜூன் முதல் வாரத்தில் ஆங்காங்கே இருக்கும். அதைத் தொடர்ந்து கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். பகலில் வெயிலுடைய தாக்கம் கொடுமையாக இருக்கும். சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை என்பது சற்று கணிசமாகவே அதிகரித்து காணப்படும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை என்பது அதிகரித்தே காணப்படும். மீண்டுமாக அந்த கனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டத்தில் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது மிதமானது முதல் கனமழை என்பது சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளில் மீண்டுமாக இந்த முதல் வாரங்கள் ஜூன் முதல் வாரத்தில் மிதமானது முதல் கனமழை என்பது பகுதியாக பதிவாகும். அதைத் தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் நமக்கு மழை பொழிவு திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூரில் பகுதியான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் பதிவாகும். ஆகவே எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பொழிவு என்பது உள் மாவட்டங்களிலும் பகுதியான மழை பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்களிலும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையாக பதிவாகும். இது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால மழை என்பது ஆங்காங்கே மட்டுமே எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பொழிவு என்பது எதிர்பார்க்க முடியல. கண்டிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் அதாவது மாவட்டம் முழுவதும் இந்த மழை பொழிவு என்பது எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் நமக்கு மழை பொழிவு விட்டு விட்டு பகுதியாக இருக்கும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாயிருக்கு. வேலூர், திருப்பத்தூர், சேலம் மாவட்டத்திலும் சில இடங்களில் பரவலாக மழை பொழிவு, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலும் சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் கனமழையும் ஜூன் முதல் வாரத்திலும் தொடர்ந்து இந்த மழை பொழிவு என்பது தமிழ்நாட்டில் நீடிக்கும். ஆகவே வரக்கூடிய இந்த புதன் மற்றும் வியாழக்கிழமை அடுத்து வரக்கூடிய புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. கடலோர மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். ஆனால் உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலையும் கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் கண்டிப்பாக அதி கனமழைக்கான வாய்ப்புகள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் கூடுதல் மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியிலையும் இயல்பான மழை வாய்ப்புகள் வட தமிழக உள் மற்றும் கடலோர டெல்டா தென் மாவட்டங்களில் இயல்பான மழை பொழிவுகளும் இந்த ஆண்டு கண்டிப்பாக பதிவாகும். செப்டம்பர் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை உண்டு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் இந்த 4 மாதங்கள் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் கொடுக்கும். பல்வேறு பகுதிகளில் நல்ல ஒரு பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் தீவிரமாகும். மற்ற மாநிலங்கள் அதாவது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா போன்ற மற்ற மாநிலங்களிலும் இந்த ஜூன் மாதத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கி அதன் பின்னர் படிப்படியாக தீவிரமடைந்து ஜூலை, ஆகஸ்ட்ல அதி கனமழை. எங்கே அப்படின்னா நம்ம கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் கேரளா கடலோர பகுதிகளில் ஜூலை, ஆகஸ்ட்ல அதி கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஜூலை 15லிருந்து ஆகஸ்ட் 15 இந்த இடைப்பட்ட நாட்களில் மகாராஷ்டிராவில் அதி கனமழை எதிர்பார்க்க முடியும். அதற்கு இடைப்பட்ட நாட்களில் மழை இருக்கும். கன முதல் மிக கனமழையாக மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வானிலை இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வட இந்திய பகுதிகளில் ஜூலை முதல் வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏற்கனவே நம்ம குஜராத் போன்ற மாநிலம் குஜராத், மகாராஷ்டிராவில் கடந்த 24 மணி நேரத்தில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் பதிவாகி கொண்டிருந்ததை பார்த்தோம். அகமதாபாத் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் இப்போதே நமக்கு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக
தீவிரமடைய தொடங்கியிருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் முதல் வாரத்தில் மேலும் இந்த பருவமழை என்பது தீவிரமடையும். மேலும் இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக தீவிரமடையும். வரக்கூடிய நாட்களிலும் தமிழ்நாட்டில் தீவிரம் அடையலை அப்படின்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டம் நல்ல ஒரு மழை கொடுக்கும். மற்ற மாவட்டத்திற்கு ஜூன் இரண்டாவது மூன்றாவது வாரங்களில் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற மாநிலங்களில் ஜூன் முதல் வாரத்திலேருந்தே மழை பெய்ய தொடங்கிவிடும். இப்போதே நமக்கு கேரளா போன்ற இடங்களில் நல்ல ஒரு மழை கிடைத்து கொண்டிருக்கு. மிக கனமழை வரைக்குமே பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கன முதல் மிக கனமழை. கர்நாடகா மற்றும் கேரளாவில் மழை தீவிரமாகி தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் மட்டுமே கனமழை என்பது எதிர்பார்க்கப்படுது. மறக்காமல் நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே நம்ம மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.